ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ஜாப் அப்டேட்ஸ்லாம் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறையில் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அதை பற்றி தான் எனக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி உங்களுக்கு டெய்லி ஜாப் அப்டேட்ஸ் மற்றும் டெக் வீடியோஸ் வேணா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வர பெல்லைக்கனே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அதாவது கன்னியாகுமரி கோயிலில் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு போட்டிருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஆர்கனைசேஷன் நேம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கோயில் வேலைவாய்ப்பு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து என்றைக்கு ரிலீஸ் பண்ணிக்காமல் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நேம் ஆஃப் தி போஸ்ட் அண்ட் நம்பர் ஆஃப் வேகன்சி எந்த போஸ்ட்டுக்கு வந்து வேக்கன்சி போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா கோயில் பாதுகாவலர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு தான் வந்து வேகன்சி போட்டிருக்காங்க எத்தனை போஸ்ட் வந்து வேகன்சியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஆறு போஸ்ட் வந்து வேகன்சியில் இருக்குது ஜாப் லொக்கேஷன் வந்து எங்கேன்னு கேட்டீங்கன்னா கன்னியாகுமரி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும் ஏஜ் லிமிட் ஏஜ் லிமிட் வந்து என்ன சொல்லிக்காமல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து அறுபத்தி ஒரு வயசு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஜாப்புக்கு வந்து அறுபத்தி ஒரு வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து என்ன சொல்லியிருக்கான் பார்த்தீங்கன்னா திடகாத்திரமான முன்னாள் படை வீரர்கள் இப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னாள் படை வீரர்கள் மட்டும்தான் அந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிள் வேறு யாரும் அப்ளை பண்ண வேண்டாம் சேலரி டீட்டெயில் வந்து என்ன சொல்லிக்காமல் பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதாரர்களுக்கு ஊதியமாக ஏழாயிரத்தி அறுபது ரூபாய் வழங்கப்படும் அதாவது ஏழாயிரத்தி அறநூற்றி அறுபது ரூபா பெர் மந்த்துன்னு சொல்லியிருக்காங்க இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஜாபுக்கான சேலரி டீட்டெயில் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிக்காமல் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் நேர்காணல் மூலம் தேர்வு செய்யப்படுவார் அதாவது இன்டர்வியூ மூலியமாக மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்க வேறு எக்ஸாம்லாம் இருக்காது இந்த ஜாபுக்கான அப்ளை மோடு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் ஆஃப்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது இந்த ஜாப்புக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லிக்காம பார்த்தீங்கன்னா விருப்பம் உள்ள முன்னாள் படை வீரர்கள் இதில் குறிப்பிட்டுள்ள காலி இடங்களுக்கு நேரில் அறிவிப்பில் குறிப்பிட்ட அலுவலகத்தில் ஆஜராகி உரிய விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்குள் சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது அதாவது நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட ஆஃபீஸில் போனீங்கன்னா இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க அதை ஃபில் பண்ணி நீங்கள் அங்கேயே அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து என்ன சொல்லிக்காமல் பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது ஸோ நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லாஸ்ட் டேட்டுக்குள்ளே அவங்க ஆஃபீஸில் போய் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாபுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது இதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டு இதான் பார்த்தீங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ண அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தெளிவாக படித்து பார்த்துட்டு எலிஜிபிளாக தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ணுங்கள் இன்றைக்கு பார்த்தா ஜாப் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே இருக்கும் நினைக்கிறேன் இந்த மாதிரி டெய்லி ஜாப் அப்டேட்ஸ் மற்றும் டெக் வீடியோஸ் வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த விஷயத்த உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ